எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க குருசாமி பொண்ணு. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு விளாக் பார்க்கலாம். அது கூடவே இந்த வாரத்துக்கான செலவு கணக்கையும் சேர்த்து பார்க்கலாம். நான் எப்பவும் போல மெனு பிளான் வந்து இந்த வாரமும் ஆட் பண்ணல. ஆட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. நாளைக்கு நான் அந்த வீடியோ வந்து உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன். இப்போ இந்த வீடியோவில் நான் ஒரு பருப்பு இல்லாத சாம்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து நாங்கள் கடலை மாவு சாம்பார்னு சொல்லுவோம். இந்த ரெசிபி உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன். அது கூடவே நேற்று வந்து பிஸா வாங்கியிருந்தோம். அந்த பிஸாவோட ரிவ்யூவும் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன். எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது கூடவே தோட்டத்தில் பிடுங்கின சில காய்கறியையும் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் குருசாமி பொண்ணு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை அழுத்தி விட்டுருங்க. இல்லைம்மா, சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த சாம்பார் வந்து இட்லி தோசைக்கு ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் இந்த மாதிரி குழம்பு ஐட்டம் நீங்கள் எது பண்ணுறதா இருந்தாலும் ஒரு உள்ளமான பாத்திரத்தில் பண்ணுங்கள். அப்போ தான் அதோடய டேஸ்ட் வந்து ரொம்பவும் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கிறேன். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு வந்து நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இது மூணையும் ஒன்றா சேர்த்துருக்குறேன். பச்சை மிளகாய் வந்து ஒரு 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கிறேன். எல்லாமே கொஞ்சம் நல்லா வதங்கணும். இதில் நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்தீங்கன்னா தான் இதோட டேஸ்ட் வந்து ரொம்பவும் நல்லாயிருக்கும். பல்லாவதி சேர்த்திங்கன்னா அந்தளவு டேஸ்ட் வராது. 4 தக்காளியை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கு. தக்காளியும் நல்லா குழையுமா வேகிற வரைக்கும் நம்ம வேக விடணும். நாட்டு தக்காளியாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். என்கிட்ட வந்து இல்லை, அதனால் நான் வந்து மொந்த தக்காளி சேர்த்துருக்குறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கணும். அப்படின்னா வெங்காயமும் தக்காளியும் சீக்கிரமாக வெந்து வந்துடும். அதனால் வெங்காயம் தக்காளி வெந்துட்டுருக்கிற நேரத்துலேயே நம்ம உப்பையும் சேர்த்து வேக விட்டுறணும். கொஞ்சம் நேரம் எண்ணெயிலையும் வேகட்டும், நம்ம மூடி போட்டு வேக வச்சிடலாம். இந்த நேரத்தில் நம்ம 1 ஸ்பூன் தான் கடலை மாவு எடுக்கிறேன். அதுக்கடுத்து 1 ஸ்பூன் வந்து சாம்பார் பவுடர். இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். தண்ணி சேர்த்து எந்த ஒரு கட்டியும் இருக்கக்கூடாது. தேவையான அளவு தண்ணி சேர்த்து கூட ஃபஸ்ட்டே நீங்கள் கரைச்சி வச்சுக்கலாம். 1 ஸ்பூன் தான் கடலை மாவு சேர்த்துருக்குறேன். இது வந்து எனக்கு மார்னிங் அப்புறம் நைட்டு ரெண்டு வேளைக்கும் தேவையான சாம்பாரோட குவான்டிட்டியை எனக்கு கொடுத்துடும். பார்த்துக்கோங்க, 1 ஸ்பூன் கடலை மாவு வந்து எந்த அளவுக்கு குவான்டிட்டி கொடுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நீங்கள் மாவை கரைச்சி ஊற்றுனதுக்கப்புறமா அப்படியே வந்து விட்டுறக்கூடாது. ஏன்னா கட்டி சேர்ந்துடும். அப்பப்போ கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அதையும் நான் சொல்கிறேன் எப்படின்னு. வந்து தக்காளியே நல்லா வதங்கி வந்துருச்சு. நம்ம கரண்டியை வச்சு மசிச்சோம் அப்படின்னா இந்த அளவுக்கு மசிஞ்சிரும் பார்த்தீங்களா, எந்த அளவு மசிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு. தக்காளியோட தோல் வந்து அப்படியே பிரிஞ்சு வருது. அந்த அளவுக்கு வெந்துருச்சு தக்காளி வந்து. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற கடலை மாவை சேர்த்துறோம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டேவும். ஏன்னா தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக வச்சுருந்தீங்க அப்படின்னா அது ரொம்பவும் டைட்டாக ஆரம்பிக்கும். நான் வந்து அந்த பவுலில் மாவு கரைச்சி இல்லையா, அந்த பவுலில் 2 பவுல் வந்து தண்ணி சேர்த்துருக்குறேன். இப்போ வந்து உப்பும் செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தாமல் இருந்துச்சு எனக்கு, அதனால் நான் இன்னொருக்க உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பும் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு அப்படின்னா நம்மளோட கடலை மாவு சாம்பார் ரெடி ஆயிரும். வரைக்கும் நீங்கள் ஸ்லோ ஃப்ளேமில் வைங்க. அதுக்கடுத்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. கொதிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் அப்பப்போ நீங்கள் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா கடலை மாவு நம்ம சேர்த்துருக்கிறதுனால அடி பிடிக்கிறதுக்கு ரொம்பவுமே வாய்ப்பு இருக்குது. ஸோ 1-2 செகண்டுக்கு ஒருக்கையாவது நீங்கள் கிண்டி விட்டுகிட்டே இருங்க. எப்படி நல்லா கொதிச்சு வருதுன்னு பார்த்தீங்களா, இந்த அளவு கொதிச்சு அந்த கடலை மாவோட பச்சை வாசனையும் மசாலாவோட பச்சை வாசனையும் போயிடுச்சு அப்படின்னா நம்மளோட கடலை மாவு சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிடும். எனக்கு ரொம்பவும் பிடிச்ச ரெசிபி இது. தோசையோட சாப்பிட்றதுக்கு எனக்கு ரொம்பவும் பிடிக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. என் அம்மா எனக்கு சொல்லிக் கொடுத்தது நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். நிச்சயமாக சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கடுத்து நீங்கள் இன்னொரு தடவை தாளிச்சு விடணும் அப்படின்னா விட்டுக்கலாம். நான் வந்து விடுறது கிடையாது. ஏன்னா ஃபஸ்ட்டே நான் தாளிச்சிட்டேன் இல்லையா, அதனால் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மாவு அரைச்சி வச்சுருந்தோம். அதில் வந்து தோசை சுட்டு காட்டுறேன். இட்லி வந்து உங்களுக்கு எவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சுன்னு காட்டினேன். இன்றைக்கி வந்து தோசை சுட்டு காட்டுறேன். எந்த அளவுக்கு தோசை வந்து கிறிஸ்பியாக வருதுன்னு பாருங்கள்.
இதில் நான் வந்து இன்றைக்கி எண்ணெய் மட்டும் மேலே தெளித்து எண்ணெய் தோசை மாதிரி சுட்டிருக்கிறேன். இதில் நெய் தோசை சொல்லலாம், முட்டை தோசை சொல்லலாம். நெய் தோசை என்னோட மாமாவுக்கு ரொம்ப பிடிக்கும், முட்டை தோசை பாப்பாவுக்கும் தம்பிக்கும் ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு எப்போவுமே தோசை சுட்டால் முட்டை தோசை தான். முட்டை தோசை நான் சுடும்போது அந்த கிளிப்பையும் உங்களுக்கு இன்னொரு விளாகில் ஆட் பண்ணுறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எந்த ஒரு சட்னியும் தேவையில்லை, சாம்பாரும் தேவையில்லை. வெறும் முட்டையை மட்டும் அது மேலே அவங்களுக்கு ஊற்றி கொடுத்தோன்னா அதுவே அவங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு. இன்னும் ஒரு 2 டேஸ்க்குள்ளே எப்படி நான் இட்லி மாவு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்ற வீடியோவை உங்களுக்காக நான் ஷேர் பண்ணுறேன். பாப்பாக்கும் தம்பிக்காகவும் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இந்த இது வந்து நேந்திரம் பழம் சிப்ஸு, பாப்பாவுக்கு ரொம்பவுமே பிடிக்கும், எனக்கும் ரொம்ப பிடிக்கும். அடுத்து இது வந்து கப்பக்கிழங்கு சிப்ஸு, குச்சி குச்சியாக போட்டிருக்காங்க. நம்ம ஊரில் போடுற மாதிரி சீவி சீவி போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து இங்கே போட மாட்டாங்க ஆந்திராவில். இது வந்து ஜவ்வரிசி வடகம்னு சொன்னாங்க. தம்பிக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்கு. மேம் வேகமாகவே காலி பண்ணிட்டான். அவன் எப்படி உட்காந்து சாப்பிட்றான்ற கிளிப்பை ஆட் பண்ணியிருக்கிறேன், நீங்கள் பாருங்கள். பட்டர் பிஸ்கட் டெய்லி ஒரு ரெண்டாச்சும் இதில் சாப்பிட்ருவான் தம்பி. ரொம்ப நாளாக இது கிடைக்காம இருந்துச்சு, இப்போ திரும்பியும் கிடச்சிருக்கு, அதனால வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. அச்சுமுறுக்கு, இந்த அச்சுமுறுக்கு கேரளாவிலேருந்து ஆந்திரா வருது பாருங்கள். இதே மாதிரி நம்மளோட டேஸ்ட் பிடிச்சிச்சு எல்லாருக்கும் அப்படின்னா உலகம் ஃபுல்லும் போகும். உங்களுக்கு நல்லா ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ்லாம் பண்ண தெரியும் அப்படின்னா நீங்கள் அதை ஒரு பிஸ்னஸாக எடுத்து பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். பேருக்கும் ஜவ்வரிசி வடகத்தை ஒரு பவுலில் போட்டு கொடுத்துருக்குறேன். எப்படி உட்காந்து சமத்தா சாப்பிட்றாங்கன்னு பாருங்கள். தம்பி ரொம்பவுமே நான் சொன்ன பேச்சை கேட்பான். இந்த இடத்துல உட்காரு, இங்கே தான் உட்காந்துருக்கணும், இதை போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னால் ஒவ்வொன்றையும் கேட்பான். பாப்பாவும் இந்த வயசில் ஒவ்வொன்றையும் கேட்டுட்டு தான் இருந்தான். இப்போ ரொம்ப முரண்டு பிடிக்க ஆரம்பிக்கிறான். சொன்னதை சொல்கிறத வந்து கேட்குறதே கிடையாது. அதே மாதிரி தான் அவனும் வருவானான்னு தெரில, பார்க்கலாம். லெமன் வந்து எங்களோட ஹவுஸ் ஓனர் கொண்டு வந்து கொடுத்தாங்க. அவங்க வந்து லெமன் தோட்டம் வச்சுருக்குறாங்க, அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தது. லெமன் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள், எவ்வளோ பெருசாக குண்டு குண்டுன்னு இருக்குன்னு பார்த்தீங்களா. சம்மரில் இப்போ லெமன் சீசன் ஆரம்பிச்சிருச்சு இல்லையோ, இந்த டைத்தில் நிறையவுமே எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. இதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் வரைக்கும் லெமன் வந்து ஃப்ரிட்ஜில் அப்படியே இருக்குதுங்க. இது வந்து பப்பாளி, நம்மளோட பப்பாளி மரத்துலேருந்து எடுத்தது தான். இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு பப்பாளியாவது கொடுத்துட்றாங்க பப்பாளி மரம். நான் ரெகுலராக நம்மளோட விளாக்ஸ்லாம் சொல்கிறது தான், இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பப்பாளி சாப்பிடுங்க, உங்களோட பீரியட்ஸ் ரெகுலர் ஆயிரும். அதே மாதிரி நீங்கள் குழந்தைக்காக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா பப்பாளி பழத்தை தொற்றவே தொற்றாதீங்க. வாரத்துக்கான செலவு கணக்கை பார்க்கலாம். 17ஆம் தேதி நான் வந்து நெய் கொண்டு வர சொல்லியிருந்தேன், பால்காரங்கிட்டே தான். 250 கிராம் நெய் கொண்டு வந்திருந்தாங்க, 150 ரூபா. நெய் வந்து ரொம்பவும் புளிப்பாக இருந்துச்சு, அது ஏன்னு தெரில. உங்களுக்கு ரீசன் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. அன்னைக்கு பால், அதுக்கடுத்து 18ஆம் தேதி பால் மட்டும்தான். 19ஆம் தேதி பாலும் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க, உங்ககிட்ட காட்டியிருந்தேன் இல்லையா. அந்த மொத்த ஸ்நாக்ஸோட ப்ரைஸும் 170 ரூபீஸ். அதுக்கடுத்து 20ஆம் தேதி வந்து பாலும் கிரைண்டர் வந்து சர்வீஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, கிரைண்டர் சர்வீஸ் பண்ணதுக்கான சார்ஜும் சேர்த்து 120 ரூபா ஆச்சு. வாரம் செலவு கொஞ்சம் அதிகம் தான், ஏன்றதை நீங்கள் பார்க்கும்போது தெரியும். பால் வந்து 1 லிட்டர், தக்காளி 1 கிலோ வாங்கியிருக்கிறேன், உருளைக்கிழங்கு 1/2 கிலோ, பச்சை மிளகாய் 5 ரூபாய்க்கு, அப்புறம் கருவேப்பிலை 5 ரூபாய்க்கு, பூஸ்ட் 4 வாங்கியிருக்கு, ப்ரூ வந்து 10 நம்பர்ஸ், நான் வந்து தப்பாக 20 போட்டிருக்கிறேன், 10 தான் வாங்கிடணும். அதுக்கடுத்து எக்கு வந்து 6 எக்கு வாங்கியிருக்கு, முட்டை தோசை சுட்டோம் சொன்னிருந்தேன் இல்லையா, அதுக்காக 6 முட்டை வாங்கியிருந்தேன். அதுக்கடுத்து 22ஆம் தேதி பால் மட்டும்தான். அடுத்து 23ஆம் தேதிக்கு பார்க்கலாம். 23ஆம் தேதி பால் 1 லிட்டர் வாங்கியிருக்கு, பிஸா வாங்கியிருந்தோன்னு சொன்னேன் இல்லையா, அந்த பிஸா வந்து பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ, இதோட ப்ரைஸ் வந்து 595. நான் டொமினோஸில் வாங்கினோம் இல்லை வாங்கியிருந்தோன்னா அதோட லேயர் வந்து ரொம்பவும் பெருசாக இருக்கும், நான் வந்து பிஸா ரிவ்யூ பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறேன். அடுத்து சுகர் வந்து 1 கிலோ வாங்கியிருக்கு, சுகரோட ப்ரைஸ் வந்து 48 ரூபா. இதே நான் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த சுகர் வந்து தீந்து போச்சு, அதனால் கடையில் வாங்கிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ நான் எப்பயும் ஊருக்கு போனேன் அப்படின்னா சுகர், சின்ன வெங்காயம் இது ரெண்டும் எடுத்துட்டு வர்றதுக்கு எப்பவுமே மறக்க மாட்டேன். அது எடுத்துட்டு வர்ற நேரத்தில் என்னோட செலவு வந்து கொஞ்சம் குறைஞ்சிரும்.
பதினேழாம் தேதியில இருந்து 23ஆம் தேதி வரைக்கும் என்னோட செலவு வந்து 1576 ரூபாய் ஆயிருக்கு. இதில் பால் மட்டும் 350 ரூபா, மற்றபடி இந்த வாரத்துக்கான செலவு 1226 ரூபா ஆயிருக்கு. இது வந்து நான் பிஸா வந்து 595 ரூபாய்க்கு வாங்கினதுனால தான் இவ்வளோ பெரிய அமௌண்ட் வந்திருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், 16ஆம் தேதி வரைக்கும் என்னோட செலவு பால் இல்லாமல் 1761 ரூபா தான் ஆயிருக்கு. இது நான் ஒரு வாரத்துக்கு இந்த வாரம் மட்டும் நான் செலவு பண்ண 1300 ரூபா கிட்ட ஆயிருக்கு. இது பிஸா வாங்கினதான், இருந்தாலும் குழந்தைங்களோட ஆசையையும் நிறைவேற்றி வைக்கிறது நம்மளோட பொறுப்பு தான் இல்லையா? ஸோ இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ வந்து உங்களுக்கு தோணலாம், ஏன் ஒவ்வொரு நாளும் நான் வந்து டெய்லி டெய்லி போய் வீட்டுக்கு தேவையானதை வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட மாமாவுக்கு வந்து சேலரியை 2 மந்த்தாக வந்து போடலை. ஸோ சேலரி போடாட்டையும் என் மாமா எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க பார்ட் டைமாக. அந்த அமௌண்ட்டை வச்சு என்னால் எப்படி என்னோட ஃபேமிலியை ரன் பண்ண முடியுமோ அந்த மாதிரி தான் இப்போது ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். கோவிட் டைமில் இருந்தேவோ இந்த மாதிரி தான் சுச்சுவேஷன் போய்கிட்டு இருக்கு. சேலரி இர்ரெகுலராக இருந்தாலும் எப்படி நம்ம ஃபேமிலியை ரன் பண்ணணும் அப்படின்றத நான் உங்கள் கூட ஷேர் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒவ்வொரு வாரமும் என்னோட செலவு கணக்கை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். பிஸா வாங்கியிருந்தோம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒன்று வந்து பன்னீரும் இன்னொன்று வந்து சிக்கனும் வாங்கியிருந்தோம். பன்னீர் வந்து எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்துச்சு. பன்னீரை வந்து நைட்டு சாப்பிட்டோம், சிக்கன் பிஸா வந்து மார்னிங் தான் சாப்பிட்டோம். ஏன்னா ஒரே நேரத்தில் எல்லாமேவும் சாப்பிட முடியாது. இது பிஸா சாப்பிட்ற எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம 2 தடவை ஹோட்டலில் சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த அமௌண்ட் ஆயிருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நினச்சிக்கணும். 600 ரூபாயே 300 ரூபா 300 ரூபா 2 நாள் நம்ம செலவு பண்ணோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டோம்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஒன் ஸ்டோரியில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இதுக்கு வந்து 2 பிஸா கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதுக்கு காம்போவாக ஒரு குலோப் ஜாமுன் கொடுத்துருக்குறாங்க. அதோட பில்லு உங்களுக்கு காட்டுறேன், நீங்கள் நம்ப மாட்டீங்க அதோட ப்ரைஸ் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து மீடியம் பிஸா, தின் கிரிஸ்ட்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரே ஒரு சின்ன லேயர் மட்டும்தான் இருக்கும் அடியில் வந்து. மற்றபடி சீஸும் அதோட என்ன நம்ம டாப்பிங் சொல்லியிருக்கிறோமோ அது மட்டும்தான் ஃபில் பண்ணி வச்சுருப்பாங்க. இதே நீங்கள் டொமினோஸில் வாங்கினீங்க அப்படின்னா ரொம்பவும் ஒரு பெரிய லேயராக இருக்கும். அதை நம்ம வச்சுருந்து மார்னிங் சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவும் அது ரஃப்பாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒருக்க ஹீட் பண்ணோம் அப்படின்னா ரொட்டி மாதிரி ஆயிரும். ஆனால் நான் வந்து இந்த ஓவன் ஸ்டோரியில் வாங்கின பிஸா வந்து ஹீட் பண்ணலை, மார்னிங்கும் அப்படியே தான் சாப்பிட்டோம், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. என்ன கொஞ்சம் ஜில்லுன்னு இருந்துச்சு அவ்வளோதான். பார்த்தீங்களா 594. எல்லாருக்கும் இந்த விளாக் பிடிச்சிருந்துச்சா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. லைக் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. நீங்கள் லைக் பண்ணுறது மூலமாகவும் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலமாகவும் தான் இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் மேக் பண்ணணும் அப்படின்னு எனக்கு கொஞ்சம் என்கரேஜாக இருக்கும். உங்களுக்கே தெரியும், நான் 2 சின்ன குழந்தைங்கள வச்சிருக்கிறேன், அவங்களையும் பார்த்துக்கிட்டு வீடியோ மேக் பண்ணுறது எவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். ஏன் நான் இதை திரும்ப திரும்ப சொல்கிறேன் அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நான் என்னோடய சேனலை வந்து 90% வந்து பார்த்துட்ருக்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணு. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ வந்து யூஸ் ஆகும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுறதுக்கும் மறக்காதீங்க. நாளைய வீடியோவில் சந்திப்போம். பை.